பேர்ட்ஸ் அண்ட் அடுத்ததான் ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் விவசாயிகள் சார்ந்த படம்னு சொல்லியிருந்தேன் வேட்டி சட்டையோட வந்திருக்காரு மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேச போறத வீடியோவா எடுத்து வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போட போற ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த தவம் படத்துல நான் நடிச்சது பெருமையா எடுத்துக்கிறேன் ஏன்னாக்கா இது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த படம் உடனே நீங்க நினைக்கலாம் விவசாயம் மட்டும்தானே அப்படின்னு கமர்ஷியலா தேவையான ஐட்டமும் இதுல உண்டு அதனால நீங்க வந்து உங்க நீங்க கொடுக்குற பணத்துக்கு நல்லா ஜாலியா வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்த்துட்டு போகலாம் அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நானும் நடிக்கும் போது நடிக்கிறத கான்சன்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு இயக்குனர் இதுல ரெண்டு பேர் அவர் கூட்டணி இப்ப வந்து கூட்டணி தான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்குது இல்லையா கூட்டணி வந்து ஆனந்த் சாரும் சூரியன் சாரும் ஷார்ட் வச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கூட்டு சொல்றாரு சூரியன் சார் இந்த ஷார்ட் எப்படி பண்ணுங்க அவர் சொன்னார் அவங்க உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க எப்படிதான் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல ஏன்னாக்க ஆனந்த் வந்து 6 அடி இருப்பாரு சூரியன் 6 அடி தான் இருப்பாரு அது எப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சிக்டாக் ஆச்சுன்னு தெரியல சரி எனவே படம் வந்து ரொம்ப பிரமாதமா அவங்க பண்ணிருக்காங்க ஏன்னாக்க ஆனந்த் சார் சரி அவர் வந்து முன்னாடி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு ஒரு 2வது படமும் 3வது படமும் இது பண்ணிருக்காங்க அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு வெற்றி பெறும் படத்தோட கதாநாயகன் வசி வசீகரிக்கும் குணம் உள்ளவர் முக்கியமா ஷூட்டிங் முடிஞ்சவொன்னா இவரு ரவிதேவ் மாஸ்டர் சொன்ன மாதிரிதான் ஸ்பாட்லே வந்து உடனே பேமெண்ட் வந்துடும் அது வந்து உடனே கையெழுத்து போட்டு வாங்கி கொடுப்பாரு நம்ம ஐயப்பன் அவர்கள் அவருக்கும் ஐயப்பனுக்கும் மிகப்பெரிய என்ன சொல்லிங்கன்னா நடிக்கிறது மட்டும்தான் நம்ம நடிச்சு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் அது மட்டும் இல்லாம உதவும் மனப்பான்மையும் வசிக்கு உண்டு அதுக்கு வந்து காரணம் அனைவரும் அந்த படத்துல சீமான் அண்ணன் சேர்ந்ததால தான் அவனுக்கு அந்த குணம் ஒட்டி நினைக்கிறேன் அப்படிலாம் இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துல சீமான் அண்ணன் நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சமீபத்துல ஒரு மேடையில சீமான் அண்ணன் பத்தி நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு நான் பேசினேன் அவரை பத்தி நல்லா தான் பேசினேன் உண்மையை பேசினேன் நல்லா பேசல உண்மையை பேசினேன் அதுக்கு வந்து பேஸ்புக்ல வந்து இன்னும் அவருக்கு சாண்டா போறியா அப்படி இப்படின்னாங்க அவரை பார்த்து நான் கேக்குறேன் அப்பா நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பார்த்து சொல்றாரு தம்பி அந்த பக்கம் போவாதீங்க காவா திறந்திருக்கு சஸ்பெண்ட் திறந்திருக்கு உள்ள விட்டுட்டு போறீங்க ஓரமா போங்கன்னு சொல்றாரு அதை கேட்டா உங்களுக்கு என்னையா போற அதை கேட்காம நீங்க போனீங்கன்னா கீழே வந்து கையக்கால உடச்சுக்க வேண்டியதான் அவரு சொல்றவரு அவர் எந்த ஜாதியா இருந்தார்னா எந்த மதமா இருந்தாருன்னு அவர் உங்க கட்சிக்காரா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன நல்லது சொன்னாக்க கேட்டுட்டு போறதா நமக்கு நல்லது இல்லையா ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன அவர் சீமான் வந்து ஒரே ஒரு படம் தம்பின்ற ஒரு படம் தான் இட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன அப்படி தம்பிக்கு இந்த தம்பி பதில் சொல்றேன் தம்பின்ற படம் பாருங்க அந்த தம்பி படத்துல ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் எல்லாமே அதுல இருக்கும் அந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் அதுல இருக்கும் நீங்க சொல்லலாம் நான் படம் பார்த்தேன் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் இருக்கு கருத்துக்கள் அதுல இருக்கு புரிஞ்சுங்களா அதனால நீங்க வந்து அது அப்படியா இது இப்படியா எல்லாம் யோசிக்க வேணாம் இப்போ அந்த தம்பி படத்தை மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணாக்க டெல்லி வரைக்கும் பேசும் டெல்லி வரைக்கும் பேசும் அந்த படம் அதேபோல் நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன் இன்னமும் சொல்றேன் நான் சீமான் அவர்கள் கட்சியில இல்ல அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல ஆனால் நல்லது யாரு சொன்னாலும் கேட்பையா அதுதான் மனிதனோட தன்மை நாங்க அந்த படம் ஆரம்பிக்கிறப்போ சின்ன படமா தான் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இன்னைக்கு கமலா தியேட்டர்ல உள்ள பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி அநேகமா வெற்றி விழாவை வந்து நேரு ஸ்டேடியத்துல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மேடை அமைத்து கொடுத்த நிக்கில் முருகன் சார் அதே மாதிரி அதையும் முடிச்சு கொடுப்பார் நினைக்கிறேன் வணக்கம் Thank you so much, sir. And அடுத்ததாக ஆக்டர் பிளாக் பாண்டி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் நான் உண்மையை சொல்லிடுறேன் கை தட்டுறதுக்கு ரெண்டு பேர் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் முடிஞ்சா பேசுற கை தட்டுங்க போற பக்கம் கவனிச்சுக்கலாம் மேடையில் இருக்க எங்க அண்ணன் சீமா அண்ணன் கோல் சுரேஷ் அண்ணன் நல்ல செய்ய விஷயத்தை நீ நல்லபடியா சொல்லிட்டு ஆனா என் மனசுல பட்ட சொல்றேன் சீமா அண்ணன் சொல்றது எங்க கட்சியில சேர்ந்து நல்லது பண்ணுங்க கட்சியில இதனாலும் நல்லது பண்ணுங்க அதான் நம்ம தமிழ் கதை இப்ப நான் கட்சியில இல்லை நம்ம எல்லா கட்சியிலும் இருப்போம் ஏன்னா சாப்பிடுறது அப்படி
எல்லா துறையிலும் திடீர்னு அந்த கம்பெனில இருந்து ஒரு போட்டி சேர்றாரு, இந்த கம்பெனில ஒரு போட்டி சேர்றாரு. நம்ம கலைத்துறையில இருக்கிறோம், அதனால எல்லா கட்சியில இருக்கணும், எல்லா துறையில இருக்கணும், எல்லா மதத்துல இருக்கவங்க எல்லாருடைய சோத்தி நம்ம தின்னாகும். அதனால அண்ணன் சொல்றது என்னன்னா, தயவு செய்ய நல்லா புரிஞ்சுக்கிறோம், நாம் தமிழர் கட்சியில இருந்து செய்யணும், நாமே தமிழர் தாண்டா, அதை மத புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்றதா. உண்மையிலேயே ஒவ்வொரு பேச்சையும் வந்து நாங்க பக்கத்துல இருந்து பாக்கங்காலும், நான் சும்மா சொல்லணும்னா அண்ணன் கூட போராட்டத்துல கலந்துக்க முடியல, போற இடத்துலயே கலந்துக்கிறோம் ஐயா, போற படத்துலயாவது கலந்துக்கிறோம் ஐயா. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்க இடத்துல நாங்க இருந்தாலும் அது உங்களுக்கு பெருமை தான். அதனாலதான் இந்த படத்துல நீங்க இருக்கீங்க, இந்த படத்துக்கு பெருமைனே. வசிய பத்தி சொல்லணும், வசி வந்து மாஸ்டர் உங்களுக்கு 7 மணிக்கு பேமெண்டா போட்டா மாஸ்டர், எனக்கு 7 நாள் ஆகியும் போடுற மாஸ்டர், நண்பன் நண்பன் விட்டா மாஸ்டர், வட்டி கேட்டாலும் கொடுக்க மாட்டான் மாஸ்டர். அதனால நண்பன் உண்மையிலேயே வந்து விஜயானந்த் சார் வந்து இந்த படத்தை வந்து அம்பேத்கர்ல இருந்து எனக்கு ஒரு பழக்கம், ரொம்ப அருமையான ஒரு நல்ல மனிதர், நல்ல குடும்ப குலமா தான் இருக்கு எங்களுக்கு. இந்த படம் வந்து ஒரு அழகிய நாட்கள் தான், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இந்த படத்துல இன்னொரு குடும்பத்தை பத்தி சொல்லிடுறோம், உதவி இயக்குனர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது தெரியும். அவங்களுக்கு எல்லாம் நாளுக்கு நாள் சமைச்சு சாப்பாடு போட்ட என்னுடைய நண்பன், இன்னொரு நண்பன் ஐயப்பன், இந்த படத்துல விதை போட்ட அவருடைய மனைவியார் இந்த குடும்பத்தை அவ்வளவு பாத்துக்கிட்டாங்க. இந்த தவனுடைய பேக்கிங்ல இருந்து அந்த குடும்பத்துக்கு தினமும் வேண்டுன்றத சமைச்சு சாப்பாடு போட்டு இந்த படத்துக்கு உருவாகிறதுக்கு அவ்வளவு பின்புறம் வந்தாங்க அந்த தாயாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதை உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா மக்கள் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிற இந்த பெரிய ஒரு போராட்டத்து நடுவில் இன்னைக்கு ஆதிவதீஸ் கமலா தேட்டர் சொல்லும் போதே மிகப்பெரிய பெருமையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான விழாக்கள் இன்னும் நிறைய நடக்கணும், நிறைய என்னை போன்ற நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.